வணக்கம் மக்களே. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் காஞ்சிபுரம், கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்திருக்கு. குமரி மாவட்டம் இலங்கை கடற்கரை பகுதியில் நிலவும் காற்று கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் ஒரு ஆண்டு பெய்யும் மழையை விட அதிக மழை 24 மணி நேரத்துக்குள்ள பெய்ஞ்சிருக்கு. தென் மாவட்டங்களில் பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலங்களிலேயே அதிக மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போதே அதிக கனமழை பெய்ஞ்சிருக்கு. புயல் போன்ற அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் 24 மணி நேரத்துக்குள்ள அதிக மழை பெய்வது அரிதான ஒன்று. 1992 திருநெல்வேலி மாவட்டம் காக்கச்சியில் பெய்த 96.5 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு. 2019 அவலஞ்சேரியில் 91.1 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கு. 1992 மாஞ்சோலையில் 82.1 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் அதுதான் இது நாள் வரலும் அதிகபட்ச மழையாக இருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் அதிகபட்ச மழை பெய்யும். ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி அது எல்லாமே சமவெளியான இடம் தான். அது காயல் பட்டினத்தில் பதிவாகியுள்ள 95 சென்டிமீட்டர் மழை சமவெளிகளில் வரலாறு காணாத மழை பெய்வது இதுவே முதல் முறையாகும். இந்தியாவிலேயே அதிகபட்ச மழை பெய்திருக்க இடங்களை எடுத்தோம்னா அந்த 10 இடத்துக்குள்ள இந்த தென் மாவட்டங்களில் பெய்ஞ்ச மழையும் இடம் பிடிக்கும். அந்த அளவுக்கு வரலாறு காணாத மழையா தான் இருக்கு இது. இந்த மாவட்டங்களில் இவ்வளவு அதிக மழை பெய்ய என்ன காரணம்? புயல் எதுவும் உருவாகாம இந்த அளவுக்கு கனமழை பெய்யுமா? வாங்க பார்த்துருவோம். பொதுவா பாத்தீங்கன்னா அதிக கனமழை, மிக கனமழை, பொழிவு கடலில் உருவாகும் புயல் காரணங்களாகதான் ஏற்பட்டிருக்கு. காற்று மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படும். பிறகு நேரமாக நேரமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடைந்து புயலாக மாறும்போது காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக வரும். இதுதான் வழக்கம். ஆனால் இப்போ இலங்கைக்கு தென்கிழக்கே குமரி கடல் பகுதியில் காற்று கீழடுக்கு சுழற்சி மட்டுமே நிலவி வந்திருக்கு. அதாவது காற்று மேலடுக்கு சுழற்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கீழடுக்கு சுழற்சியாக மாறி புயலாக மாறுது. ஆனால் இங்கே டைரக்டாகவே கீழடுக்கு சுழற்சி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோடைய தாக்கத்தாலேயே அதி தீவிர கனமழை பெய்து வந்திருக்கு. குமரி கடல் பகுதியில கீழடுக்கு சுழற்சி மெதுவா நகர்வதால மழையுடைய தாக்கம் தென் பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு இருந்திருக்கு. சென்னையில மிக்ஜாம் புயல் உருவான போது சென்னைக்கு அருகிலான கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் மட்டும் புயல் நிலையா இருந்து மழை பெய்ஞ்சிருக்கு. ஆனா இங்க தென் மாவட்டத்துல 24 மணி நேரம் மழை பெய்ஞ்சிருக்கு. புயல் எதுவும் உருவாகாம இந்த அளவுக்கு மழை பெய்ய என்ன காரணம்னு பார்த்தா புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுது. வரும் காலங்களிலும் இது போன்ற அதிக கனமழை நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழையின் போது அதிக கனமழை இருக்கும். இன்னமும் பூமி வெப்பமாக வெப்பமாக வருஷம் வருஷமும் வடகிழக்கு பருவமழையின் போது அதிக கனமழை இதைவிட மிக தீவிரமாக இருக்கும் என வெளியாகியுள்ள ஆய்வுகளில் சொல்லப்படுது. இனிமேல் எதிர்பாராததை எதிர்பார்க்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ரெட் அலர்ட் என்றால் என்ன? ஒரு இடத்தில் 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் கொடுப்பாங்க. 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. அதுவே 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதி தீவிர கனமழை பெய்தால் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. தென் மாவட்டத்தில் எங்கெங்க ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது. தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் எங்கெங்க அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா புறப்பட்ட ரயில் சந்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ்ரீ வைகுண்டம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது ரயில் பாதையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால ரயில் பாதையில் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. ரயில் பாதையும் நிலை குலைந்து போயிருக்கு. அதனால இதுக்கு அப்புறமும் ரயில்ல பயணம் செய்யும் போது ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு ஸ்ரீ வைகுண்டம் அருகேயே ட்ரெயின் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த ட்ரெயின்குள்ள இங்கே கிழமை 18ஆம் தேதி 800க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்காங்க. அதி தீவிர மழையின் காரணமாக மீட்பு குழுவினரால எதுவுமே செய்ய முடியாமதான் இருந்திருக்கு. அந்த ட்ரெயின்குள்ள 800 பேரு கிட்ட தண்ணி உணவு எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு அவர்களுக்கு போதுமான சாப்பாடு உள்ளே சிக்கி தவிச்சுன்னா இருக்காங்க. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா மீட்பு குழுவினரும் உள்ள வந்து ட்ரெயின்குள்ள சிக்கி இருக்கிறவங்கள மீட்கறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணும் போது மீட்டு இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போகிற ஹைவே ரோட்ல அந்த லாரியங்க மழை வெள்ளத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து முன்னேறி போகவே முடியல. இதுக்கு மேல போனா ஆபத்தா இருக்கும்னு சொல்லிட்டு லாரியில இருந்தவங்களும் லாரியை மட்டும் சேஃப்டியா கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டு அங்க இருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க.
திருச்செந்தூர் கோயிலுங்க கடல் எது தரை எதுன்னு தெரியாத அளவுக்கு மலை வெள்ளத்தால நிரம்பி இருக்கு. நிறைய வீடுகளும் மலை வெள்ளத்தால அடித்து செல்லப்பட்டிருக்கு. மலை வெள்ளம் குறைய குறையதான் எவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வரும்.